வணக்கம் யுவர்ஸ், இது கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ஸ்டெப் மதர் மேட் கிரானி. இது ஒரு எஸ்கேப் ஹாரர் கேம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 21 வயசு ஆனதுக்கப்புறம் என் ஸ்டெப் மதருக்கு வந்து பைத்தியக்காரத்தனம் அதிகமாகிடுச்சு. என் அப்பா எனக்கான எழுதி வச்ச எல்லா சொத்துக்களையும் வந்து திருடி வச்சுருக்காலாம். இப்போ நம்ம அதெல்லாம் எப்படியாச்சும் திரும்ப எடுத்துகிட்டு போகணும். அதுக்காண்டி தான் இப்போ வந்திருக்கோம். வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்க, முடிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். நம்ம கிராணி மாரி 5 நாள்லாம் டைம் கிடையாது. நம்ம ஒரே சான்ஸ்லேயே முடிச்சவனு எப்படியாச்சும். சரி, இதை இங்கேயே தூக்கி போட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்துச்சுல, அங்கே போய்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு க்ரோபார் தேவைப்படும். மேலே ஒரு கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு க்ரோபார் தேவைப்படும். அந்த க்ரோபார் வந்து வீட்டுள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த வீடியோலேயும் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து ஃபீவர் இன்னும் க்யூர் ஆகலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ராப்பராக பண்ணிடலாம். பரவாயில்ல, இந்த ஸ்டெப் மதர் வந்து வீட்டுக்கு வெளியே மரணம் வளர்த்து வச்சிருக்கு. நம்ம கிராணி வீட்டில் கூட இந்த மரணம் இருக்காதா? இது என்னதுங்க? ஓ, பிக்கா. என்னங்க பிக்கு பேசுது? ஒரு வேளை இந்த கிளவி வந்து மிஸ்டர் மீட்டோட ஒய்ஃபாக இருக்குமோ? ஏன்னா மிஸ்டர் மீட்டு தானே ஹியூமன்ஸ்னா பிடிச்சிட்டு வந்து பிக்காக மாற்றி வச்சுருப்பான். இந்த பிக்கு வேறு பேசுகிற சவுண்டு கேட்குது. ஏ, இங்கே ஒரு பிக்கு இருக்கு. ஏ, இதுவும் பேசுகிற சவுண்டு தாங்க கேட்குது. இருந்தாலும் இருக்கும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம அந்த வீட்டு உள்ளே போயிட்டு 3 பேக் இருக்குங்க, அந்த 3 பேக்கையும் எப்படியாச்சும் எடுத்து வந்தே ஆகணும். அதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான் நம்மளுக்கு டைமு, அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் எடுத்து வரணும். நம்ம தான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆச்சா, போய் பார்ப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் மோசமான கிளவிங்க, நம்ம பார்த்து பொறுமையாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். என்னங்க வெளியிலேருந்து வரா? ஆஹா, நம்ம எந்த சீராக தானே வந்தோம், எங்கேருந்துங்க வந்துச்சு? நல்ல வேலை இங்கே ஹைட் ஆகிறதுக்கு ஒரு அடமாச்சா இருக்குதா. நம்ம இந்த கேம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் விளாடணும், ஏன்னா ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே அது தப்புன்னு வந்து பேனை வச்சு மண்டையிலே அடிச்சிரும். கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே ஒரு கோடு இருக்குது, 0730. சரி, நம்ம இங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏ, இங்கே தாங்க இருக்குது 3 பேக்கு. இதை தான் நம்ம எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணும். ஆஹா, சவுண்டு வேறு கேட்குது. எந்த சீடு வருதுன்னு தெரிலையே. என்னங்க, ஏதோ கீழே விழுந்து உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம இங்கே போயிட்டு ஹைட் ஆகிடலாம். அவள் எப்போ வரா எப்போ போகிறானே தெரிய மாட்டேங்குது. என்னங்க, ஏதோ ட்ரம்மை உருட்டி விட்ட சவுண்டு கேட்குது, அதுதான் நடந்து வருதோ. இவ்வளோ பெருசாக இருந்தால் இந்த மாதிரி தான் சவுண்டு வரும். ஐயோ, என்னமோ கத்துறாளே. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அது கீழே போனதோட போகலாம். ஸ்டெப்பு சவுண்டு வேறு அதிகமாக கேட்குதா? ஓ, கீழே போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஒரு கோடு பார்த்தோமே அதை அங்கே போய் போட்டு வந்துடலாம். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். என்னங்க இத்தனை லாக்கு போட்டு வச்சிருக்கி? ஆஹா, எப்படி எல்லாத்தையும் எடுக்க போகிறோன்னு தெரில. ஓகே, நம்ம இன்னும் 2 கோடு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம 1 கோடே கண்டுபிடிச்சிருக்கோம். இது யாருங்க, ஹல்கோட சிஸ்டர் மாதிரி இருக்கே. ஐயோ, கீழே கத்திட்டு இருக்கால. சரி, நம்ம இதை தூக்கிட்டு போயிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் போகணும். எப்படியாச்சும் இங்கேயே போட்டுடலாம். இது கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். எங்கெங்க இருக்கா, சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ, இந்த சைடு தாங்க வரா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம இப்படியே ஓடிடலாம். மேடம் கோச்சிக்காதீங்க, ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து ஆப்பிள் தேவைப்படும், இதையும் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கிட்ட போடணும். நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டில் தான் நிறைய வேலை இருக்குது. ஐயோ, வண்டா வண்டா, ஓடு ஓடு. ஏண்டி கத்துற, காதெல்லாம் வலிக்குதுங்க ஹெட்செட் போட்டு விளாட்றதுல. இது வேற வந்து கத்திக்கிட்டே கிடக்குது. நல்லா ட்ரம் மாதிரி இருந்துக்கிட்டு எங்கள் ஈக்குவலுக்கு ஓட பார்க்குறியா நீ? இன்னொரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இந்த ஆப்பிளை வச்சு நம்ம ஒரு ஜாரை வந்து உடைக்கணும், அது உள்ளே வந்து ஒரு கீ இருக்கும். சரி, ஓப்பன். இதையும் வந்து நம்ம உடச்சிடலாம். ஓகே, உளுந்துருச்சு. ஆஹா, சவுண்டு வேறு கேட்டுருச்சா? நான் வேறு எதையோ பிடிச்சி தள்ளி விட்டேன், இப்போ கரெக்டாக வரும் பாருங்களேன். ஸ்டெப்பு சவுண்டு, ஆஹா, வந்துருச்சுங்க. கையில் பார்த்தீங்களா பேனை? இது வேறு கத்திக்கிட்டே இருக்குது தொண தொணனே. ஓகே, கீழே போகுது. இறங்கிருச்சு, இறங்கிருச்சு.
ஓகே, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு கீவை வந்து உடஞ்சில அந்த ஜார்லேருந்து அதை போயிட்டு எடுப்போம். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும். இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயே ஆகணும். ஏன்னா இதோட நான் நிறைய வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், என்னால் முடிக்கவே முடியல. இந்த வாட்டியாச்சும் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓப்பன். ஓ மை காட், இப்போவும் சவுண்டு கேட்டுருச்சு. ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி, சீக்கிரம். இப்போ எப்படி இங்கே தாங்க கரெக்டாக வருவா? நம்ம இங்கே போயிட்டு ஹைட் ஆகிடலாம். தம்பி வந்துடாதப்பா. மேடம் இங்கே யாருமே இல்லை மேடம், ஏதோ எலி சவுண்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே போயிடுங்க. என்னங்க கீழே கேட்குது சவுண்டு? எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குதா? நம்ம வேறு கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். அவசரப்பட்டு வெளியில் வந்து அடி வாங்கியிருக்கேன் நிறையா தடவை, அதனால் இந்த வாட்டி அந்தமாரி நடக்காமல் பார்த்துக்கணும். பொறுமையாக போவோம். எங்கே போயிட்டுருக்குன்னு தெரிலையே, நல்ல விலங்கு இங்கே ஆளை காணோம். எங்கேயோ போயிடுச்சு. சரி நம்ம வந்து இங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்னங்க இது, பாத்ரூம் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கே. ஏ இங்கே ஒரு கோடு இருக்கு, 3720. இந்த கோடையும் போயிட்டு நம்ம போட்டுடலாம். ஆஹா சவுண்டு கேட்குதுங்க, வருதுங்க வருதுங்க, ஓடுறா ஓடுறா. ஹைட் ஹைடு, நல்ல வேலை. நம்ம வந்து இந்த கேமை யாராச்சும் ப்ளே பண்ணிங்கன்னா மறக்காமல் ஹெட்செட் போட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இந்த கேமை வந்து வின் பண்ணவே முடியும். ஏன்னா ஸ்டெப்பு சவுண்டு தான் இதில் மெயினே. நம்ம அப்படியே போயிட்டு அந்த பாஸ்வேர்டையும் போய் போட்டுடலாம். பாஸ்வேர்டு மறந்து போயிட போகுது. போ போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. டைமே இல்லை, சீக்கிரமாக போட்டாகணும். இன்னும் ஒரு கோடு நம்ம கண்டுபிடிக்கணுமே, அது எங்கே இருக்குன்னு தெரில. ஆஹா மறுபடியும் ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது. எங்கங்க வரா, வந்து வந்துட்டு இருக்காங்க. மேலே மேலே ஏறா, கீழே போகிறா. என்னதான் பிரச்சனை இவளுக்கு? ஆனால் ஒரு வேலை கற்று வச்சிருக்கா. யூஆர் அ ஃபூலிஷ் கேலாம். நல்லா ட்ரம்மு மாதிரி இருந்துக்கிட்டு. சரி ஆஹா ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதா? பக்கத்தில் தாங்க எங்கேயும் இருக்குது. கத்திக்கிட்டே கிடக்குது. கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நல்ல வேலை கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம போவோம் மேலே, வந்து எல்லா ரூமையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்துப்போம். போடா போடா. ஓப்பன். இன்னும் ஒன்றும் இல்லை. இன்னும் மறுபடியும் ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது. ஏ இங்கே ஒரு சா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு கீழே தேவைப்படும். இதுவும் நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட்டில் தான் தேவைப்படும். ஆஹா இங்கேயே கத்திட்டு இருக்காங்க. இது இங்கேயே போட்டு வச்சுப்போம். இந்த ரூமையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த சவுண்டு கேட்டு இங்கே தான் வரோன்னு நினைக்கிறேன். என்னங்க அதிருது? ஐயோ வண்டா வண்டா. ஆஹா வந்துருச்சு வந்துச்சு, ஓடு ஓடு ஓடு. எப்படிங்க பார்த்தா? எப்படி பார்த்தானே தெரியலையே. சவுண்டு கேட்டு அது கரெக்டாக வந்துடுதுங்க. இவ்வளோ ஸ்பீடாக வந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கிரானியே இதுக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா இல்லையா? ஸ்டெப்பு சவுண்டு கீழே தான் கேட்குது. ஓகே நம்ம இந்த ரூமில் போயிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓப்பன். என்னடா ஒன்றுமே இல்லை. இவ வேற கத்திக்கிட்டே கிடக்குறாங்க, பயமாக வேறு இருக்கு. திடீர்னு பக்கத்தில் வந்துருவாளோன்னு. சரி நம்ம அப்படியே கீழே போவோம். மேலே ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இந்த சாவை எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஆஹா வந்துட்டோம் வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு, ஏண்டி கத்துற? என்னங்க இது, நல்லா ட்ரம்மு மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஈக்குவலாக ஓடுது. சரி நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம் எப்படியாச்சும். நம்ம பொறுமையாக உட்காந்தா போகணும். மேலே வேற மணி தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற காட்டி கொடுத்துருவோம் நம்மளை. சரி நம்ம பொறுமையாக போகலாம். எதையும் தட்டி விட்றாமல் போகணுங்க. சவுண்டு கேட்டால் கரெக்டாக வந்துடும். டே கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறா தம்பி. ஆடா பாவி கீழே தூக்கி போட்டான். டே யூஸ் தாங்க கொடுத்தேன், கீழே விழுந்துருச்சு. இப்போ வர அந்த சவுண்டு கேட்டு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டக்குன்னு போயிட்டு, நல்ல வேலை இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே ஹைட் ஆகிடுவோம். எப்படியும் அந்த சவுண்டு கேட்டிருக்கோம், இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்பு சவுண்டு வேறு ஹெவியாக கேட்குதா? வருதுங்க, பக்கத்தில் வந்துருச்சுங்க. அப்படியே வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆஹா வந்துருச்சு. எங்கே இருக்கா? ஏ வந்துட்டாங்க. ஏண்டி கத்துற? மேடம் இங்கே யாருமே இல்லை மேடம், பெட்டுக்கு கீழே வந்து யாருமே இல்லை மேடம். போகுது மறுபடியும். ஓகே மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பொறுமையாக நம்ம உட்காந்து போவோம். எதுலேயுமே இடிச்சிடக்கூடாது, இடிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரி அப்போ நல்ல வேலை. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று தூக்கி போட்டோமா, இங்கே ஒரு கோடு இருக்குங்க, 9558. இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். இது பேஸ்மெண்ட்டில் தான் தேவைப்படும். பொறுமையாக போடா. ஸ்டெப்பு சவுண்டு வேறு கேட்குதுங்க பக்கத்துலையா, எங்கே இருக்குன்னு தெரில. இது வேறு ரொம்ப சின்ன வீடாக இருக்கனால அது ஈஸியாக வந்துடுது டக்குன்னு. இப்போ நம்ம போயிட்டு, ஆஹா வந்துட்டோம் வந்துட்டோம். ஏண்டி கத்திக்கிட்டே கிடக்குறா? எத்தனை வாட்டிங்கன்னு சொல்கிறது? இவத்தா கத்திக்கிட்டே இருக்கா? அச்சா
மேலே போகிறாளா கீழே வராளேன்னு தெரிய மாட்டேங்குத. கீழே தான் வரான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, போயிட்டா போயிட்டா. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் தூக்கி போட்டோமே, அந்த ஆப்பிளை போயிட்டு எடுத்து வந்துடலாம். ஆப்பிள் நம்மளுக்கு தேவைப்படும். என்னங்க நாய் மாரி கத்துது? சரி நம்ம பொறுமையாக போயிட்டு, ஆப்பிள் இங்கே தானே போட்டோம். எங்கெங்க போணுச்சு? ஹா, இங்கே தாங்க போயிட்டுருக்கா. ஜஸ்ட் மிஸ் மேலே போகிறோம். நல்லவெல்லாம் பார்க்கல. அம்மா, ஆப்பிள் எங்கே போணுச்சு? க்ரீன் ஆப்பிள் இங்கே தானே தூக்கி போட்டேன். என்னங்க ஆப்பிளே காணும்? அவள் போயிட்டே இருக்கக்குள்ளே பசிச்சிச்சின்னு சொல்லி சாப்பிட்டுட்டாலோ. ஏ, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கே. நல்லவெல்லாம் வந்தாச்சு, இதாச்சா கிடச்சிச்சா? எங்கே இருக்கான்னு தெரில. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எந்த சீருங்க வரா? அதர்ற சவுண்டு கேட்குது, எந்த சீர் வரான்னு தெரிய மாட்டேங்குத. நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். ஐயோ, இங்கே தாங்க வரா. ஓடு ஓடு ஓடு, நம்ம மாட்டிடவே கூடாது. நம்மளுக்கு வேறு ஒரே ஒரு டைம், ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கே. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் முடிச்சாகணும். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து ஹேமர் இருக்குது. ஆஹா, வண்டா வண்டா, ஓடுறா ஓடுறா. நிற்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். துரத்தி துரத்தி வராளே. ஐயோ, வண்டா வண்டா, ஓடு ஓடு ஓடு. என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வரா? நம்ம எப்படியாச்சும் ஹேமர் எடுக்கணும். ஹேமர் எடுத்தால் தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம பேஸ்மெண்ட்டில் தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்ட ஆப்பிளை காணுங்க, அதான் தின்னுருக்கோன்னு நினைக்கிறேன். எடுத்து போகிற வழியில் என்ன கீழே வந்து ஆப்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து தின்னுருக்கோம். ஐயோ, வண்டா வண்டா. மேடம், உங்களை பற்றி நான் பேசவே இல்லை மேடம். கோவப்படாதீங்க மேடம். போடா போடா, சீக்கிரம் போடா. என்னங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி இதே இடத்தையே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம இதை இங்கே தூக்கி போட்டு ஹேமர் எடுத்துருவோம். எங்கே இருக்கா, எங்கே இருக்கா? எந்த சீர் வருவான்னு தெரிலையா? திடீர்னு நம்ம மூஞ்சிக்கு நேராக வந்துட போகிறோம். நம்ம இப்போ எப்படியாச்சும் மாடிக்கு போகணும். மேலே போயிட்டு, ஆஹா, இங்கே வரா. ஓடு ஓடு ஓடு. யோத்தவங்க ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரி ஹே ஹே ஹேங்கிறா. நம்ம போயிட்டு மேலே ஒரு லாக் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். டே, கரெக்டாக உடச்சிடுறா. டே டே, அடா பாவி, கீழே போட்டாங்க. ஆஹா, சவுண்டு கேட்டு இங்கே தான் வரும். ஒளிஞ்சிரு ஒளிஞ்சிரு, சீக்கிரம். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. மேடம், வந்துடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி அடி வாங்கிட்டேன் ஹல்ட்டா. இந்த வாட்டியாச்சும் தப்பிக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம கிராணியே இதுக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க, இது ரொம்ப மோசமாக இருக்கு. இன்னும் போகிறாளா இல்லையா? சவுண்டே கேட்க மாட்டேங்குது. நம்ம அவசரப்பட்டு போயிடக்கூடாது, பொறுமையாக பார்த்து தான் ப்ளே பண்ணி ஆகணும். நல்ல வேலை ஆளை காணும். எங்கடா அந்த ஹேமரு? ஹேமர் வந்து நம்மளுக்கு கீழே தேவைப்படும். நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். எங்கே இருக்கான்னு தெரிலையா? எங்கெங்க இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்படியே போயிடலாம். ஏன்னா நம்ம இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போனால் மாட்டினாலும் மாட்டிப்போம். ஏ, இங்கே க்ரோபார் இருக்குங்க. ஓகே, இது இங்கே இருக்கட்டும், பார்த்துப்போம். இது என்ன ரூமே? ஆடா, கார் இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம இந்த காரில் தான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். ஆனால் கார் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கா. கார் கிளம்புமா என்னன்னே தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் மாதிரி வந்து இங்கே வர வச்சுப்போம். வர வச்சுட்டு நம்ம அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். அதை டைவெர்ட் பண்ணணும் நம்ம எப்படியாச்சும். மேடம் வாங்க மேடம், அப்படியே துரத்திக்கிட்டே வாங்க மேடம். இன்றைக்கி உங்களை ஓட விட்ட உடம்ப குறைக்க வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படியாச்சும் பேஸ்மெண்ட்டுக்கு போகணுங்க. சீக்கிரம் 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 போ, சீக்கிரம் போ. உட்கார்றா உட்கார்றா, சவுண்டு கெட்டுறாமல் போகணும். நல்ல வேலை ஆப்பிள் இங்கே தான் இருக்குது. இந்த வாட்டியை எடுத்து தின்றுமோன்னு நினச்சேன். ஆப்பிள் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஆஹா, சவுண்டு வேற கேட்டுருச்சு, இப்போ இங்கே தான் கண்டிப்பாக வரும். நம்ம ஆப்பிள் வந்து இந்த சைடு தூக்கி போட்டுருவோம். இப்போ ஒளிஞ்சிடலாம். வருதுங்க வருதுங்க. எவ்வளோ ஸ்பீடாக வருது? ஸ்டெப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓஹா, வந்துட்டாங்க. கையில் பார்த்தீங்களா பேனை? எவ்வளோ பெரிய பேனு. நடக்கிறத பார்த்தீங்களா? நல்லா பெண்குயின் முட்டை போட்ட மாதிரியா? சரி, நல்ல வேலை போயிட்டோம். ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க, அத்தங்க தொல்லை தாங்க முடியல. நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு கேம் விளாண்டாங்க, அதுலேயும் இந்த மொத்தம் கத்திக்கிட்டே இருப்போம் மொத்தம். சரி, இப்போ நம்ம அந்த ஆப்பிளை போயிட்டு எடுப்போம். இந்த ஆப்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்புள்ள நம்ம கரெக்டாக போடணும். இந்த பைப்புள்ள நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுக்கிறதுக்காண்டி தான். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி, இந்த ஆப்பிளை தூக்கி நம்ம வெளியில் போட்டுடலாம், இல்லைன்னா அது இங்கே வந்துடும். ஒளிஞ்சிடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸு. அது எத்தனை வாட்டி தான் மாடி ஏறி ஏறி இறங்கணும்னு எனக்கு தெரில. ஆனால் அது ஏறி ஏறி இறங்குறதுலேயே அதுக்கு வந்து உடம்பு குறைஞ்சிரும். பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆஹா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு வெளியில் போயிருப்பேன். இன்னும் வெளியில் போயிருந்தால் பேன் எடுத்து மண்டையிலே போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்துருச்சுன்னு வைங்களா, நம்மளால் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம போயிட்டு இது உள்ளே வந்து ஒரு கீ இருக்கும், இதை நம்ம ஃபஸ்ட்டு உடைக்கணும். எட்ரா,
உள்ளே கீ இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே வச்சிடலாம். நம்ம போயிட்டு ஹேமர் எடுத்து வருவோம். இதை வச்சுட்டு சவுண்டு போடாமல் பொறுமையாக போகணும். சவுண்டு கேட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சு. நல்ல வேலை ஹேமர் இங்கே தாங்க இருக்குது. இப்போ எப்படியும் சவுண்டு கேட்டுரும். நம்ம அந்த கிளாஸை வந்து உடைக்க போகிறோம். அது உள்ளே தான் ஒரு கீ இருக்குது. உடச்சிட்டு உடச்சிட்டு வந்துட போதே. இவனும் வேறு அனிமேஷன்லாம் பண்ணுறான். ஓ மை காட், என்னங்க இவ்வளோ பெரிய சவுண்டு, புளிஞ்சிடலாம். எத்தனை வாட்டி தான் அது கீழே வந்துட்டு வந்துட்டு போகணும்னு தெரியலையே. பேஸ்மெண்ட்டில் உள்ள வேலை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே ஓடிடுவோம். பேஸ்மெண்ட்டில் ஒன்றும் நம்மளுக்கு வேலை இருக்குது. இந்த இடத்துல இருக்க நம்மளுக்கு வந்து கேர்ஃபுல்லே இல்லை. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். என்னங்க இன்னும் ஆளை காணோம், எங்கெங்க போணுச்சு? ஆ வந்துட்டா வந்துட்டா. எப்படி போகுது பார்த்தீங்களா, என்னங்க இது ட்ரெஸ்ஸு சாக்கு மூட்டை மாதிரி இருக்கு. இன்னும் மோப்பம் முடிச்சுட்டு இருக்கு. போங்க போங்க. கையில் வேற பேனு, இத்தே பெரிய பேனு. ஒரு வாட்டி வந்து ரைட்டில் வச்சிருக்கு, இன்னொரு வாட்டி லெஃப்டில் வச்சிருக்கு. என்னன்னு தெரில. சரி மேலே போயிடுச்சு அது. இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆஹா சவுண்டு வேற போட்டு விட்டானே. ஓப்பன். ஓ மை காட், வேலை முடிஞ்சி. இப்போ இங்கே தாங்க வரும். இது வந்து கார் கீ, அதை அங்கேயே கிடக்கட்டும். நம்ம போயிட்டு ஒளிஞ்சிடலாம். நம்மளும் எத்தனை வாட்டி தாங்க இங்கேயே ஒளியிறது, வந்துக்கிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி போ போ. இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு மேலே போயிட்டோம்னா போதும். போகிறா போகிறா. ட்ரம்மு மேலே ஏறுது. சரி நம்ம பொறுமையாக போயிட்டு சவுண்டு போட்டுறக்கூடாது, பொறுமையாக போடா. ஆஹா சவுண்டு கேட்டுருச்சிங்க. போங்கம்மா. ஐயோ வந்துட்டா வந்துட்டா. அடி பாவி, தூக்கி போட்டு ஓடிடுவோம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. இது இவ ஒருத்த ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளே. என்னங்க பண்ணுறது, இங்கேயே நம்ம இவ்வளோ நேரமும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கோம். எதையோ போட்டு உடைக்கிறாங்க கோவத்தில். சீக்கிரம் போங்க மேடம், மேலே உங்களுக்கு வேலை இருக்கும் ஏதாச்சும். கீழே யாருமே இல்லை மேடம். ஆ போதுங்க போதுங்க. சரி இதை வேற குறுக்க போட்டு போயிருக்குங்க. பொறுமையாக போடாடே, சவுண்டு வந்துடக்கூடாது. என்னங்க போக முடில. அப்போ ஜஸ்ட் மிஸ் சவுண்டு வரல. எங்கங்க அந்த கார் கீ? எட்ரா தம்பி கார் கீயா? இங்கே வேறு கோடு இருக்கு 9558. சரி இப்போ நம்மளுக்கு வந்து கீழே வேலை முடிஞ்சி. இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ் அந்த சைடு போயிட்டோம். நானே போய் மாட்டியிருப்பேன் நல்ல வேலை. ஐயோ பார்த்துட்டா பார்த்துட்டா, ஓடு ஓடு ஓடு. நம்ம இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு கார்கிட்டே போட்டுடலாம். ஏன்னா நம்ம வேறு எங்கேயாச்சும் போட்டால் மறந்துடுவோம். நம்ம இங்கேயே போட்டுருவோம். எங்கே வருது? ஆ பக்கத்தில் வந்துச்சு. ஓடுறா ஓடுறா. ஆடா பாவீங்களா, நல்லா ட்ரம்மு மறிஞ்சிக்கிட்டு ஏன் ஸ்பீடுக்கு ஓடுது. இங்கே க்ரோபார் எடுத்து நம்ம வெளியில் போகணும். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு க்ரோபார் வந்து தேவைப்படணும், அந்த இடத்துக்கு போகணும். நம்ம அப்படியே ஓடிடுவோம். போடா போடா. இன்னங்க வெளியே போக மாட்டேங்கிறோம். டே தம்பி, அதானே பார்த்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம டக்குன்னு போயிட்டு இங்கே கட்டர் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காண்டி க்ரோபார். என்னங்க கத்திர சவுண்டு கேட்குது. என்னங்க இங்கே வரா? அடி பாவி, என்னங்க வெளியிலேயே துரத்திட்டு வரா? ஜஸ்ட் மிஸ் இங்கே ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருந்ததுனால தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இப்போ இப்போ தான் கையில் அந்த பேன்ற சைஸே பார்க்குறேன். எவ்வளோ பெரிய பேனு, ஒரு அடி அடித்தா போதும் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த கட்டர் எடுக்கிறதுக்கு எதுக்கு இப்போ இந்த சம்பவம்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோனே தெரில. லைட்டாக தட்டி விட்டாலே கட்டரு கீழே விழுவோம். மகா சவுண்டு கேட்டுருச்சுங்க, வந்துடுவாங்க. கரெக்டாக வரேன் நினைக்கிறேன். அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வந்துட்டாங்க. என்னங்க பக்கத்தில் வரா? மேடம் இங்கே இல்லை மேடம் யாருமே. என்னங்க போக மாட்டேங்கிறா? போகிறா போகிறா. எப்படி நடக்கிறா பார்த்தீங்களா, பெண்குயின் மாதிரியே இருக்கு அப்படியா. சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம். தம்பி ஓடுறா ஓடுறா, சீக்கிரம் திரும்பியே பார்க்கக்கூடாது. எந்த சீர் போனான்னு தெரிலையே. அவன் அங்கே போயிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்படியே நம்ம ஓடிடுவோம். நம்ம வெளியில் போயிட்டோம் நினச்சிக்கிட்டு அவன் அங்கே போய் தேடிட்டுருக்கா. இந்த கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் லாக் இருந்துச்சுல, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டுருவோம். கீழே ஒரு கோடு பார்த்தோமா, 9558. ஓகே. ஆஹா ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதுங்க. வரா வரா, அங்கே தாங்க வரா, அங்கே தாங்க வரா. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் இந்த கேமு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக வந்துட்டா பார்த்தீங்களா, ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட டப்புன்னு வந்துடுறா. நம்ம கிராணியாச்சும் ஏமாற்றிடலாம், இவளை ஏமாத்தவே முடியல. போயிட்டாளா? ஏ இன்னும் போகலைங்க, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமா, அங்கே தாங்க நின்று கத்திகிட்டு இருக்கா. கீழே போனால் வந்து ஸ்டெப்பு சவுண்டு கேட்கும், ட்ரம் உருட்டி விட்ட மாதிரி. என்னங்க போக மாட்டேங்கிறா? ஆ போகிறோம் போகிறோம் போகிறோம்.
நல்ல வேலை. இப்போ நம்ம போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன். அப்பா ஒரு மூட்டை எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஆஹா மேலே தாங்க வரோம். மறுபடியும் போயிட்டு நம்ம ஹைட் ஆகிடுவோம். வேறு வழி இல்லை, இப்படி தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த வாட்டியாச்சும் நான் எப்படியாச்சும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இதோட நான் நிறையா வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. எங்கங்க கீழே கேட்குது வாய்ஸு, கீழே இருக்காளா மேலே இருக்காளான்னு தெரிலையே. என்ன பண்ணுறது, பொறுமையாக போகுமா? ஸ்டெப்பு சவுண்டு வேறு கேட்குது, வாய்ஸ் மட்டும் தூரமாக கேட்குதா? சரி பொறுமையாக போய் பார்ப்போம், வேறு வழி இல்லை. நம்ம இப்போ எப்படியாச்சும் இந்த மூணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டா காரில் அப்படியே ஏறி ஓடிடலாம். கார் வேறு ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரில, ரொம்ப அடி வாங்கியிருக்கு காரு. ஆஹா இங்கே தாங்க வரோம். நம்ம இப்படியே ஓடி போயிட்டு காரில் வச்சிடலாம். ஸ்டெப் போடா போடா, சீக்கிரம் போடா தம்பி, நின்றவே கூடாது. திரும்பி பார்த்துடாதப்பா, ஓடிக்கிட்டே இருறோம். நல்ல வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூட்டையை வச்சாச்சு. எங்கே அங்கே தான் வரோம்னு நினைக்கிறேன். என்னங்க ஆளை காணோம்? எங்கே அந்த கார் கீ? இதை எடுத்து கீழே போடுவோம், அப்போ தான் வரோம். மேடம் இங்கே வாங்க. வருது வருது, சீக்கிரம் வாங்க மேடம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் உடம்பை குறைக்கிறதுக்காண்டி நான் ஓட விட்டுருக்கேன் உங்களை. நம்ம போயிட்டு ரெண்டாவது மூட்டையை தூக்கிட்டு வந்துடலாம். அப்படி இந்த மூட்டையில் என்ன அவ்வளோ பெரிய சொத்து இருக்குன்னு தெரிலையே. எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்கா, நம்மளுக்கு நேருக்கு நேராக வந்துட போகிறா, அது வேறு கொஞ்சம் பிரச்சனை. ஆஹா வராங்க, எப்படியாச்சும் கரெக்டாக வந்துடுறா. எப்படி தான் வரானே தெரிய மாட்டேங்குதா. இதையும் போயிட்டு நம்ம வச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு முட்டை தான், அதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து வந்தாச்சுன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு எப்படியோ ஓடிடலாம். அப்புறம் நான் இந்த வீட்டு சைடே வரமாட்டேன் திரும்பி, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இதை கீழே போட்டு எடுப்போம். இந்த கேம் வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ளே பண்ண தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. நான் என்ன ஆடா மாடா ஹேண்டா. சரி நம்ம போயிட்டு மூணாவது பேக்கையும் எடுத்து வந்துடலாம். சீக்கிரம் போடா தம்பி, கேமை முடிக்க போகிறோம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நான் நிறைய வாட்டி அடி வாங்கிட்டேன். கீழே தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து எப்போவும் போகிற மாதிரியே போவோம். எங்கே இருக்கான்னு தெரியல. ஐயோ வந்துட்டோம் வந்துட்டோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தால் கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வைடா வைடா, மூணு மூட்டையும் வச்சாச்சிங்க. எங்கடா கார்க்கி? ஆஹா கார்க்கி இந்த நேரம் பார்த்து காணுமே. நல்ல வேலை இங்கே தான் இருக்குது. எங்கே போனான்? நான் அவன் கண்ணு முன்னாடியே தப்பிக்கணும். எங்கே இருக்கா, எங்கே இருக்கா? ஏ பெண்குயின் முட்டை எங்கே இருக்க? இங்கேங்க ஆளே காணோம், நம்ம ஓடிடுவோம். திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, கார் வேறு ஸ்டார்ட் ஆகுமா என்னென்னு தெரிலையா. தம்பி ஸ்டார்ட் ஆகிடு, கார் ரொம்ப பழைய காராக இருக்குது. கிளம்பிடுச்சிங்க கிளம்பிடுச்சிங்க. என்னங்க இது இப்படி போகுது? ஸ்டார்ட் ஆகி எடுத்துகிட்டு ஓடிட்டோம். பாவங்க, காரம் போச்சு சொத்தம் போச்சு. ஓ நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஆனால் இது வந்து எண்டு இல்லையா, இந்த கேம் வந்து அப்டேட் ஆகுமா? என்ன ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா, போங்கடே. ஓகே கைஸ், இந்த கேம் நம்ம ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்ட எல்லா கேம்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.